ஹாய் நண்பா, வெல்கம் டு ஸ்ரீராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 38 மாவட்டத்துலையும் இருந்து இலவச கேம்ப் மூலமாக வந்து இலவச வீட்டு பட்டா, நத்தம் புறம்போக்கு, பட்டா மாறுதல், பட்டாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து கேம்ப் மூலியமாக வந்து சரி செஞ்சு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சுற்றறிக்கை எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் எதுங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ஸ்க்கான சுற்றறிக்கை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் வந்து உடனே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனல் பார்த்துருக்கீங்க, மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து லேட்டஸ்டா கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்கீம் அப்டேட், ஹால் டிக்கெட் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், அது போக வந்து நியூ ஜாப்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டே வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்ப் ஸ்கீம் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்ப்போம். ஹாய் நண்பா, வருவாய் பேரிடர் மேலாண்மை தலைமைச் செயலகம் சென்னையில இருந்து நமக்கான இந்த செய்தி சுற்றறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் 2023 ஜூன் மாதம் முதல் 2024 ஜூன் மாதம் வரை நடைபெறுவதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் சிறப்பு பட்டா முகாம்கள் நடத்துவது குறித்து அரசால் ஆய்வு செய்யப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் சொந்தமாக குடியிருப்பு வசதியினை உறுதி செய்யும் வகையில் வருவாய்த்துறையின் மூலம் தகுதியான பயனாளிகளுக்கு கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி இலவச வீட்டு மனைகள் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 100 கேம்ப் வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு மாவட்டத்தில் லேட்டஸ்ட்டாக 3 கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவட்டம் எதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நத்தம் புறம்போக்கு நிலங்களில் வீட்டு மனை பட்டா, அதாவது வந்து வருவாய் நிலை ஆணை N21 கீழ் கிராம நத்தமாக ஒதுக்கப்பட்ட நிலங்களிலிருந்து தகுதியுடைய வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனை ஒப்படை செய்யப்படுகின்றன அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவ்வாறு நத்தம் வகைப்பாடு கொண்ட நிலங்கள் போதுமானதாக இல்லாத நேர்வுகளில் பிற ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை தேர்வு செய்து வருவாய் நிலை ஆணை N21-6 கீழ் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நத்தமாக வகைப்பாடு மாற்றம் செய்யும் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா சிறப்பு இணையவழி பட்டா, விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, நகர நத்தம் நிலவாரிய பட்டாக்கள், பட்டா மாறுதல் ஆணைகள், வன உரிமை சட்டத்தின் கீழான பட்டாக்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குதல், அதாவது வந்து வீட்டு மனைகள் பட்டா மாறுதல் ஆணைகள் பெற தகுதியான பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ பட்டா மாறுதல் மனுக்கள் பெறுதல், ஸோ இந்த முகாமில் வந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட பட்டா மனுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து அவங்க செக் பண்ணிட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு பட்டாக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கை தான் இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 கேம்ப் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து மாவட்ட வெறியாக கொடுத்துருக்காங்க. 37 மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 100 கேம்ப், அரியலூருக்கு 2 கேம்ப், ராணிப்பேட்டைக்கு 2 கேம்ப். ஸோ மொத்தமாக வந்து 37 மாவட்டத்துக்குமே வந்து 2 கேம்ப்லேருந்து 3 கேம்ப்லேருந்து 4 கேம்ப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சிவகங்கை, செங்கல்பட்டு, சேலம், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், இப்படி வந்து எல்லா ஊருக்கும் வந்து சேர்த்து மொத்தமாக 100 கேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக வந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கேம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எதுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜுக்கான வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸுக்கு உள்ள வெப்சைட் லிங்க் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பர்டிகுலராக வந்து இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேம்ப்க்கு. ஸோ அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து அகைன் வெப்பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெப்சைட் லிங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல தான் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட்லையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நியூவாக வரக்கூடியது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அந்தந்த மாவட்டத்துக்கு உள்ளது ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். என்னென்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மீடியா கேலரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃப்ரெஷ் ரிலீஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான PDFs வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெஷல் பட்டா கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இதில் வந்து மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான PDF வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து PDF கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 10/10/2023. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும்.
நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நமக்கான கேம்ப் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் அக்டோபர் 10, 11, 12 ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சிறப்பு பட்டா முன்னோடி முகாமங்கள் நடத்தி மனுக்கள் பெறப்பட உள்ளன அப்படின்னு வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற சிறப்பு பட்டா முகாமில் பொது மனுக்கள் அளித்து வருகின்றன அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் நாட்கள் வந்து கொடுத்து கேம்ப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ தாராளம் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான சுற்றறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். மேற்படி நாட்களில் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகங்களில் தங்கள் கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டின் இதே கோரிக்கைக்காக ஏற்கனவே மனு அளித்தவர்கள் மீண்டும் வந்து மனு அளிக்க வேண்டியதில்லை அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து நீங்கள் பட்டாமறுதலுக்கு நீங்கள் வந்து மனு கொடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் வந்து இந்த முகாம் மூலமாக இந்த கேம்ப் மூலமாக வந்து என்னென்ன பட்டாக்கள் வந்து மாற்றம் பண்ணி தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து முகாமில் இலவச வீட்டு மனை பட்டா வந்து தர்றாங்க. பட்டா அதான் வீடு கட்டியிருப்பீங்க, பட்டா இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டா மாறுதல், உங்கள் அப்பாட்டிலேருந்து வாங்கியிருப்பீங்க, இல்லை தாத்தாட்டிலேருந்து வாங்கியிருப்பீங்க, இல்லை வந்து இன்னொருத்தவங்கள்டருந்து ஒருத்தங்கள்டருந்து ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பட்டா மாறாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பட்டா மாறுதல் மேல்முறையீடு, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டேக்காக இருக்கக்கூடிய பட்டாக்கள் கூட வந்து அவங்க வந்து சரி பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேர் மாறி இருக்கும், அப்பா பேர் மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடியது, இயர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடியது, ஸோ இது பூரா வந்து மாற்றி தருவோம் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நில உடைமை மேம்பாட்டு திட்டம் யூடிஆர் திருத்தம், ஸோ இது பூரா வந்து அவங்க பண்ணித்தர வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிழை திருத்தம், இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சு தர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பரப்பு திருத்தம் ஆகியவை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் அளித்து பயன்பெறலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கேம்ப் நடைபெறுவது 10, 11, 12 தான். ஸோ இந்த நாட்களில் போனீங்கன்னா கேம்ப் மூலயமா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் டேரக்டாக உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் உங்களுடைய மனு வந்து நீங்கள் வந்து கொடுத்து பயன்பெறலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேம்ப் மூலயமா வந்து நீங்கள் போகும்போது கொஞ்சம் கூடுதல் சலுகை வந்து கிடைக்கிற மாதிரி வந்து உடனே வந்து அவங்க செக் பண்ணி மாற்றுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கேம்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி கேம்பை மிஸ் பண்ண நண்பர்கள் வந்து அடுத்து பக்கத்தில் நான் ஏற்படக்கூடிய அந்த கேம்புகளில் போய் கூட நீங்கள் வந்து உங்கள் பட்டாமணத்தில் வந்து செய்துக்கலாம். இல்லையா உங்களுடைய தகுதி வாய்ந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட வந்து நீங்கள் டேரெக்டாக போய் இங்கே எப்படி மனு கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தை மனு கொடுத்து பயன்பெறலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மாவட்டம் எதுங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்திற்கான வந்து சுற்றறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் எவ்வளோ குரூப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பட்டாவே இல்லாமல் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது போல கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய லேட்டஸ்டான ஸ்கீம் அப்டேட், ஹால் டிக்கெட் அப்டேட், ரிசல்ட் அப்டேட், அது போக வந்து நியூவாக ரிலீஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.